ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்க சைன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சென்னை என்எஃப்சி திருப்பி நசர் எல் கயாத்தியை சைன் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜம்ஷத்பூர் எஃப்சி ஒரு ஃபாரின் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதுன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்னை என்எஃப்சி ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கை சைன் பண்ண போகிறாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கை வந்து சைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்மளோட ஓரளவுக்கு ட்ரஸ்டபிள் சோர்ஸான சத்ரமதி சத்ரபதி அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து சென்னை என்எஃப்சி வந்து ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கை சைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக் சைன் பண்ண போகிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. அது யாராக இருக்கலாம், மேபி ஸ்டீஃபன் ஈஸியாக ஒருத்தராக இருக்க சான்சஸ் அதிகம்னு நான் நம்புகிறேங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யாராக இருக்கணும்னு. மோஸ்ட்டாக ஓவன் காயில் அவருக்கு தெரிஞ்ச டிஃபெண்டராக தான் சைன் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒருத்தர் ஸ்டீஃபன் ஈஸியாக இருக்க சான்சஸ் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை என்எஃப்சி ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கை சைன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, சைன் பண்ணலாம், பட் ஒருத்தர் பிளேயிங் லெவனில் இருக்கணும், ஒருத்தர் பேக்கப்பாக இருக்கணும். அதுதான் நம்ம சென்னை என்எஃப்சிக்கு தேவை. ஏன்னா நம்ம அப்படி விளாண்டாதாங்க நல்லது. போன வாட்டியே நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய தப்பு, ஃபாலோ டிகானே வஃபா அம்சிக்கு ரெண்டு பேருமே பிளேயிங் லெவன் ஆனோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து மிட்ஃபீல்டையோ ஸ்டேக்கர்லையோ ஒருத்தவங்க இல்லாமல் போச்சு. ஸோ இந்த வாட்டி சென்னை என்எஃப்சி என்ன பண்ணுன்னா, ஒருத்தவங்கள தான் பிளேயிங் லெவனில் ஆட வைக்கணும், ஒருத்தவங்கள பேக்கப்போ இல்லை சப்ஸ்டிடியூட் பிளேயராக மட்டும்தான் வச்சிருக்கணும். ஃபாரின் பிளேயர்ஸ் சென்னை என்எஃப்சி என்னையை பொறுத்த வரைக்கும் சைன் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் பண்ணால் நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ரெண்டு பிளேயரை பிளேயிங் லெவனில் ஆட வைக்கக்கூடாது. நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேன், சப்ஸ்டிடியூட்டில் ஒருத்தர் இருக்கணும், ஒருத்தவர் மெயின் பிளேயிங் லெவனில் இருக்கணுங்க. இதாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை என்எஃப்சி பண்ணும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கை சென்னை என்எஃப்சி சைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஸ்குவாடில் சென்னை என்எஃப்சி ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கை சைன் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ணுவாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பே இல்லைங்க. சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை வந்து யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கஸே சொல்லிட்டாரு. இது மாதிரி சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ணுவாங்களான்னு ஒரு ஃபேன் கேட்டு, அதுக்கு வந்து நோ சான்ஸ் அப்படின்னு நம்ம மார்க்கஸே தெளிவாக சொல்லிட்டதுனால அவர் ரொம்பவே ட்ரஸ்டபிள் சோர்ஸ் தான். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ண சான்ஸ் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கஸ்மே கன்ஃபார்ம் பண்ணுறது, இது மாதிரி நோ சான்ஸ்னு மார்க்கஸ்மே கன்ஃபார்ம் பண்ணதுனால வாய்ப்பு ரொம்பவே குறைவு தாங்க சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ணுறது. என்னையை பொறுத்த வரைக்கும் பண்ணினா நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம், ரீட்டெயின் பண்ணியிருந்தால் ஒன்று டியூக்கரும் நசீர் எல் கயாத்தியும் தான் ரீட்டெயின் பண்ணியிருக்கணும்னு. பட் சென்னை என்எஃப்சி திருப்பி ரீசைன் பண்ணுறாங்க நசீர் எல் கயாத்தின்னு பல ரூமர் சுற்றிக்கிட்டு இருந்ததுக்கு அதுக்கு நம்ம மார்க்கஸ் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இது மாதிரி வந்து சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியெல்லாம் சைன் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு அவருக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ நம்ம சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸ் அந்த ரூமரை நம்ப வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ணுவாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாதுங்க, சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியெல்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரீட்டெயின் பண்ணியிருந்துருக்கணுமா சென்னை என்எஃப்சி அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைசி அப்டேட் வந்துடலாம். கடைசி அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜம்ஷத்பூர் எஃப்சி அவங்க வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மி மன்சீரோங்க. இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இவரோட ஏஜ் வந்து 31ங்க. இவரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மிட்ஃபில், இவரால் லெஃப்ட் விங்கர்லேயும் ஆட முடியுங்க. ஸோ இதையுமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட நேஷனாலிட்டி வந்து ஃப்ரான்ஸ். இவர் எப்படிப்பட்ட பிளேயர்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோவா இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதில்லை, மேபி இந்த ஐஎஸ்எல்ல வந்து ப்ரூவ் பண்ணலான்னு சொல்கிறேன். பட் ஒரு அளவுக்கு நல்ல மிட்ஃபீல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரால் நல்ல பால் பாசிங் கொடுக்க முடியும், அவர்கிட்ட பாசிங் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் அவ்வளோ கோல் அடித்ததில்ல, பட் நல்ல நல்ல பாசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ என்னையை பொறுத்தவரைக்கும் ஜம்ஷத்பூர் எப்படிப்பட்ட சைனிங் பண்ணியிருக்காங்கன்னு இல்லை, ஓரளவுக்கு நல்ல சைனிங். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இவர் வந்து ஐஎஸ்எல்க்குமே புதுசு தான். ஸோ ஐஎஸ்எல்ல இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அதெல்லாம் பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜம்ஷத்பூர் எஃப்சியோட இந்த சைனிங் என்னையை பொறுத்த வரைக்கும் தரமான சைனிங்கான்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஜம்ஷத்பூர் எஃப்சி ஒரு தரமான சைனிங்கை பண்ணியிருக்காங்களா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாரின் சென்டர் பேக்கை சைன் பண்ணுமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி நசீர் எல் கயாத்தியை சைன் பண்ணியிருக்கணுமா அப்படி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.